ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 75th இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரியிலேருந்து அசாதிக்கா அம்ரித் மகோத்சவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மர்ட் வெஹிக்கல்ஸ் நிகாம் லிமிடெட் வந்து ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேங்க் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட் போட்டிருந்தாங்க. பட் மற்ற டைம் மாதிரி ஒரு நிறையலாம் டிஸ்பிளே பண்ணல. எது வந்து முக்கியமான மூணு டேங்க்ஸோ அதை மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக சிம்பிளாக இருந்தது. நம்ம ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அதில் ஃபஸ்ட் ஒன்று இருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த மிலிட்ரி க்ரீனில் இருக்கு இல்லையா, இது வந்து இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா காம்பேட் இம்ப்ரூவ்டு அஜயா டேங்க் T-72 சொல்லுவாங்க. அதாவது சிஐ அஜயா டேங்க்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மாடர்னைஸ் வெர்ஷன் ஆஃப் T-72. இதில் வந்து ஜிபிஎஸ் இருக்குது அண்டு எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டர் ஆர்மர் இருக்குது, ERN சொல்லுவாங்க, அண்டு இன்டெக்ரேட்டட் ஃபயர் டிடக்ஷன் இதுவும் இருக்குது. அதாவது அது வந்து IFDSS சொல்லுவாங்க, இன்டெக்ரேட்டட் ஃபயர் டிடக்ஷன் அண்ட் சப்ரஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளேஸ், அது அந்த டம்மிலாம் வைக்கல. நம்ம பெங்களூரில் பார்த்த அந்த HL மாதிரி ஒரு டம்மிஸ்லாம் வைக்கல. இப்போ கரண்ட்டாக யூஸ் ஆகிட்டுருக்க ஒரு இதை வந்து இவங்க டிஸ்பிளேக்கு வந்து வச்சுருந்தாங்க. இந்த பர்டிகுலர் சிஐ அஜயா டேங்க் T-72 வந்து பார்த்தீங்கன்னா HVF-ல தான் வந்து CVRD டிசைனில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ஆர்மி யூசேஜுக்காக. இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனும் பெரிய ஒரு இதில் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. டோட்டலாக வந்து இதில் வந்து 3 members வந்து சீட் பண்ணலாம். நீங்கள் பார்க்குற அந்த இதில் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒருத்தர், அப்புறம் வந்து அந்த கன் பாயிண்ட்டுக்கு ஒருத்தர், அப்புறம் வந்து கேமரா விஷனுக்காக ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு 3 members வந்து சீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு யூஸ் பண்ணுற என்ஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா V4S6 சொல்லிட்டு, அதுவும் பக்கத்துலேயே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து போட்டிருந்தாங்க. இதோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜின் வந்து பெட்ரோல், டீசல் அண்ட் ஈவன் கெரோசின் மூணு ஃபியூல்லையுமே வந்து இது வந்து ரன் ஆகும். நீங்கள் வந்து எந்த ஃபியூல் வந்து உள்ளே கொடுக்குறீங்களோ அதுக்கான ஒரு சின்ன டூல் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது ஒர்க் ஆகுன்றாங்க. அண்டு சேம் சிஐ அஜயா டேங்க் T-72 சேம் பாடி டிசைனில் டாப்பில் இருக்க ஹெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒரு டேங்க் இருக்குது. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் லேயர் டேங்க் 72 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸும் கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மேலே இருக்க பார்ட் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகும். பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஜைஜாண்டிக் டிசைன் இருக்கும். இதோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 100 meter டெப்த் இருக்கிற வாட்டரில் கூட இறங்கிட்டு மேலே இருக்க பிரிட்ஜ் வந்து அப்படியே ரைஸ் ஆகிடும். ஸோ அது மூலிமா மற்ற டேங்க்ஸும் போகலாம். நம்ம குறிப்பிட்டதுக்கு மேலே ஓப்பன் பண்ண முடியாது, புரியுதுண்ணா? இப்போ இருக்கமோ இப்படி இருக்குது, இது ஓப்பன் பண்ணமோ நம்ம இதுக்கு மேலே ஓப்பன் ஆகாது. ஓகே, அப்படின்னு நம்ம இந்த மாதிரி லோடு கொடுக்கலாம். இதில் இந்த இடத்துல ஹூக்கிங் ரெண்டுக்கு நடுவில் இருக்கும், ஹூக்கில் லோடு கொடுக்கலாம். கிராஸ் ஆனாலே திரும்பி இது பழைய படி அந்த ரோப் மூலயமா லாக் ஆகி திரும்பி பழைய பொசிஷன் கொண்டு வந்துடலாம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே இன்ஜின் தான். அண்டு இதோட டிசைன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ஒரு ஹைட்ராலிக் டிசைன், ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருந்தது. கொஞ்சம் இன்டெப்த்தாகவும் காமிக்கலான்ட்டு கொஞ்சம் இதெல்லாம் காமிச்சேன். இந்த வெயிட்டே வந்து தாங்குற அளவுக்கு இது வந்து ஒரு கெப்பாசிட்டி. இதே டேங்கே வந்து மேலே ஏறினாலும் இது ஒன்றும் ஆகாது, வாட்டரில் டிப் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி தான் டிசைன். அண்ட் ஃபைனலாக இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸான T-90 பீஷ்மான்னு சொல்லிட்டு இதோட பேர். இது வந்து இப்போ உக்ரைனில் ரஷ்யா யூஸ் பண்ண T-90 டேங்க்ஸோட இந்தியன் வேரியண்ட்டுன்னு சொல்லலாம். இது இந்தியா வந்து 310 T-90s வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யாக்கிட்ட. அதில் வந்து 124 வந்து டைரெக்டாக டெலிவரி பண்ணியிருக்காங்க, அண்ட் 186 வந்து இந்தியாவில் அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு வந்து ஸ்மோக் வந்து கிரியேட் பண்ணலாம். வண்டி அப்படியே மறைஞ்சு டோட்டலாகவே ஃபுல்லாகவே வண்டி இருக்கிறது தெரியும். எவ்வளோ ஸ்பீடில் போகுது வண்டி? 60 கிலோமீட்டர் ஸ்பீடில். ஆக்சுவலி ரேட் ரொம்ப பயங்கர காஸ்ட்லி சொல்கிறாங்க ஜி. 47 crores. அவ்வளோ மெட்டல் கோடி இந்த டேங்கோட வேல்யூ. சேர்த்து எவ்வளோ ஆகும்? 2 months எக்ஸ்ட்ரா ஃபினிஷிங். 2 months ஆக்சுவலி இதில் எச்சே போகலாங்க. ப்ரெசண்டில் இருக்கிறதா இல்லை? இந்த T-90 வந்து எதுக்காக வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா, இது T-72 ஒரு சக்சஸர்னு சொல்கிறாங்க.
அண்டு 60% ஆஃப் T-72 ஓட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து காமனாக இருக்கிறதுனால ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப அட்வான்ஸு, ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஆன்டி டேங்க்கு, அப்புறம் ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஆர்மர் பியர்சிங் ஃபர்னிஷ்டு டிசென்ட்ரிங் சோபால்ட்னு சொல்லிட்டு நிறைய ஃபீச்சர்ஸோடு இது இருக்குது. மற்ற அந்த டேங்க்கை விட இது ரொம்பவே அட்வான்ஸு இப்போ ப்ரெசன்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுல. அண்டு வேர்ல்டு வைடு பெஸ்ட் டேங்க் ரேஸில் இதுவும் வந்து கலந்துக்குச்சு. இது வந்து ஹை ஸ்பீடில் நம்பர் ஒன்னாக வந்தது. அண்ட் இதில் யூஸ் பண்ணுற இன்ஜின் பார்த்திங்கன்னா இதுதான் V92S2 சொல்லிட்டு. இதோட ஸ்பெசிஃபிகேஷனும் கம்ப்ளீட் டீட்டெயிலாக அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்து அந்த இன்ஜின் மாதிரி மூணு ஃபியூல் டிஃப்ரென்ஸில் வந்து இது வந்து ரன் ஆகல. இது வந்து டீசல் அண்ட் கெரோசினில் மட்டும்தான் ரன் ஆகுது. அண்டு இந்த டேங்கோட டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இதுதான் வந்து இன்ஜினோட கம்ப்ளீட் இது. உங்களுக்கு அதையும் வந்து நான் வியூ பண்ணுறேன் பாருங்கள். உள்ளே வந்து பப்ளிக் வந்து விஷ் பண்ணுறதுக்காக ஒரு போர்டு சைன் போர்டு வச்சுருந்தாங்க. வித்தின் ஃபஸ்ட்டு டேவே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ரஷ் வந்திருக்கு. அதுக்காக தான் நான் டிஸ்பிளே வந்து காமிச்சேன். அண்டு இதுலேருந்து வெளியில் வந்தவொடனே ஆப்போசிட்டில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அதுவும் மறக்காமல் போங்க. அங்கே போனீங்கன்னா இந்த எவல்யூஷன் ஆஃப் டேங்க்ஸ், இந்தியன் டேங்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து டிஸ்பிளே வச்சுட்டு நிறைய ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஒரு டேங்க்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் உள்ள வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றது வந்து சூப்பராக வந்து அவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அண்டு அதுலேருந்து வெளியில் வந்தோன்னா அந்த T-72 அண்டு T-90லாம் வந்து அந்த மேலே இருக்க அந்த ரொட்டேட்டரி பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து தனியாகவே வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து டச் பண்ணி கூட பார்க்கலாம் அந்தளவுக்கு அது வந்து வெளியில் வச்சுருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு. அண்ட் அது உள்ளேருந்து நம்ம ஒரு சின்ன ரூம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது உள்ளே போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்போ யூஸ் பண்ணுற டேங்க்ஸ்க்கான எல்லா அசசரிஸுமே வந்து அவங்க வந்து நேம் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வார் சம்மந்தமாக அவர் இந்தியாவில் வந்து என்ன மாதிரி ஆர்மியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் 18th வரைக்குமே டிஸ்பிளே வச்சுருக்காங்க. நான் இதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கைஸ் இது. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய பேஜ் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். தேங்க்யூ.